அவங்க நிர்ணயம் பண்ண விலைக்குள்ள நான் வந்து இதை உற்பத்தி பண்ணி கொடுத்தாகணும். அப்போ ஒரே எனக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அந்த காஸ்ட்ங்கிறது மட்டும்தான். இதுல இன்னொரு சவால் என்னன்னா, மூலப்பொருட்களின் விலை கூடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. நான் கொடுக்கும் ஊழியர்களின் சம்பளமும் எல்லாமே கூடிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது என்னோட வாடிக்கையாளர்கள் வந்து விலையை குறைச்சே கேட்டுட்டே போறாங்க. இப்போ முதல்ல இருந்த மாதிரி மாடலாக இருந்ததுன்னா, என்னோட செலவு 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய்க்கு போச்சுன்னா, நான் என்னோட பொருளோட விலையை 120ங்கிறது 140 150 ஆக்கிடுவேன். ஆனால் இன்னைக்கு வாடிக்கையாளர் விலை நிர்ணயிக்கிறதுனால, வாங்குறவங்க விலையை நிர்ணயிக்கிறதுனால, இன்னைக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவங்க நாளைக்கு 90 ரூபாய் கேட்குறாங்க. ஸோ இந்த செலவுகளை எப்படி குறைப்பது, எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சவால். இன்றைக்கி யார் எந்த தொழிலுக்கு வந்தாலும் 2-3 விஷயங்கள்ங்க. நம்ம முதல்ல ஒரு பதிவில் சொன்ன மாதிரி, வாடிக்கையாளர்கள் வந்து தரமான பொருள், அதாவது தரம் உயர்ந்த பொருள் மிக மிக குறைவான விலையில் எனக்கு எப்போ வேணும்னு நினைக்கிறனோ அப்போ எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்புன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க, நான் வந்து போய் இதை வந்து விலை ஜாஸ்தி அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க நிர்ணயம் பண்ண விலைக்குள்ளே நான் வந்து இதை உற்பத்தி பண்ணி கொடுத்தாகணும். அப்போது ஒரே எனக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அந்த காஸ்ட்டுங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த காஸ்ட்டை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்? காஸ்ட் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்கலாம், லேபர் காஸ்ட்டாக இருக்கலாம், நம்ம ப்ராசஸ் காஸ்ட்டாக இருக்கலாம், ஓவர்ஹெட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பலவிதமான செலவுகள் நமக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் மானிட்டர் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு சவால் என்னென்னா, மூலப்பொருட்களின் விலை கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு, குறையிறதே இல்லை. நம்ம வருஷம் வருஷம் நம்ம போயிட்டுருக்கிற நிறுவனர்களுக்கு ஊழியர்களுக்கு வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் தான் கொடுக்கணும். அவங்க சம்பளம் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட்டிகிட்டே போகுது, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னோடய மூலப்பொருட்களின் விலை கூடிக்கொண்டே போகிறது, நான் கொடுக்கும் ஊழியர்களின் சம்பளமும் எல்லாமே கூடிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது என்னோடய வாடிக்கையாளர்கள் வந்து விலையை குறைச்சே கேட்டே போகிறாங்க. இப்போ முதல்ல இருந்த மாதிரி மாடலாக இருந்ததுன்னா, என்னோடய செலவு 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய்க்கு போச்சுன்னா, நான் என்னோடய பொருளோட விலையை 120ங்கிறது 140 150 ஆக்கியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வாடிக்கையாளர் விலை நிர்ணயிக்கிறதுனால, வாங்குறவங்க விலையை நிர்ணயிக்கிறதுனால, இன்றைக்கி 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவங்க நாளைக்கு 90 ரூபாய் கேட்குறாங்க. அவங்க குறைச்சிட்டே போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து என்னோடய எல்லா செலவுகளும் கூடிக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில் செலவுகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்து, இல்லை கட்டுக்குள்ளே வச்சு நான் வந்து நல்லபடியான லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற சவால். ஓகே, இதெல்லாம் முடியுமா அப்படின்னா முடியும். முடிய போய் தான் பல நிறுவனங்கள் இன்னும் அந்த தொழிலில் நிலச்சி நின்றுட்டுருக்காங்க, இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காங்க. எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். அந்த காலத்தில் நம்ம வச்சுருந்த டெலிவிஷன்லாம் யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், பாக்ஸ் டைப் டெலிவிஷன் பிக்சர் டியூபோட. அதில் வந்து வெறும் 8 சேனல் தான் வரும். அந்த சேனலை டியூன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பாடுபடுவோம். ஆனால் அதோட விலை 25,000 ரூபா 30,000 ரூபான்றது. அதுலேயும் பிளாக் அண்ட் ஒயிட்டு, ரிமோட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதனாலும் எந்திரிச்சு போய் போய் தான் மாற்றணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டெலிவிஷன், எல்இடி டெலிவிஷன் ரைட்டுங்களா, 40 இன்ச்சின்னு 41 இன்ச்சின்னு சொல்கிறாங்க, இல்லை 25 இன்ச்சின்னு சொல்கிறாங்க, இல்லை 30 இன்ச்சின்னு சொல்கிறாங்க. அதில் 100 சேனல் இருக்குது, எத்தனையோ சேனல்ஸ் நமக்கு அதில் வருது. எல்லாமே ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ரிமோட், உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியுது. அன்றைக்கியே அந்த ஒன்றுமே எந்த ஃபீச்சரும் இல்லாத டெலிவிஷன் வந்து 25,000 ரூபா கொடுத்து வாங்கணும். இன்றைக்கி இத்தனை ஃபீச்சர்ஸோட 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு நமக்கு டெலிவிஷன் கிடைக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் முடியலைன்னா அவங்களால் எப்படி இது முடிஞ்சது? இதை உடனே வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஓகே நிறைய டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி டஸ் நாட் கம் ஃப்ரீ. டெக்னாலஜி யாருக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லைங்களா? நம்ம நிறைய அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் நமக்கு எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் எகெயின் கம்மிங் பேக், ஸ்டிக் டு த பேசிக்ஸ். அடிப்படை விஷயங்களை சரியாக புரிஞ்சு சரியாக செஞ்சால் நீங்கள் எத்தனை வயசில் வேணாலும் என்ன தொழில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபார்முலா வந்து ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ப்ராஃபிட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் தொழிலில் நிலச்சி நிற்கிறதுக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது. சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அது வேணும். ஸோ நீங்கள் சஸ்டெயின் பண்ணால் தான் மற்றவங்க ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதை பற்றி, உங்கள் ப்ராடக்டை இன்னோவேட்டிவான ப்ராடக்டாக கொண்டு வர்றதை பற்றி, உங்கள் நிறுவனத்தை இன்னும் பெருசாக்கிறத பற்றி எல்லாத்த பற்றியுமே யோசிக்க முடியும். அதனால் முதல்ல இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்து சரியாக பண்ணிங்கன்னா மற்றதெல்லாம் தானாக சரியாக அமையும் அப்படிங்கிறது என்னோட வழிமுறையாக இருக்கும்.